பாஜகவுக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்து வருவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் நமது செய்தியாளர் நந்தாவுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் ஷிமோகால ஈஸ்வரப்பா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கீத்து, அதாவது கர்நாடகாவினுடைய மாநில பாடலை பாட வைக்க வேண்டும் என்று ஈஸ்வரப்பா விரும்புறாங்க. அது அவங்களுடைய கூட்டம், கர்நாடகாவில் நடக்கிற கூட்டம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம். அப்ப அங்கிருந்த டேப் ஆபரேட்டர் அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து போடுறாரு. போடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து சரியா இல்லை, அதுவும் டேப்ல அறகுறையாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அங்க போடப்பட்டது. ஆனாலும் நான் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை தெளிவித்து நின்று கொண்டிருந்தேன். அதை ஈஸ்வரப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று, தமிழ்தாய் வாழ்த்தும் சரியாக போடப்படவில்லை. இரண்டாவது, தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்பாக கர்நாடகாவினுடைய மாநில பாடலை போட வேண்டும், அதுதான் நியதி. காரணம், தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து போட்டு மற்ற பாடலை போடலாம். கர்நாடகா வரும்பொழுது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்த்து பாடலை போட்டு மற்ற பாடலை போடலாம். அதுதான் ஈஸ்வரப்பா பண்ணாங்க. ஈஸ்வரப்பா அவர்கள் செய்தது எந்த தவறும் கிடையாது. அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகா மண்ணில் அவர்கள் அந்த பாடலை போட வேண்டும் என்று நினைத்தார். இதை இப்படி பாருங்க, டிஎம்கேல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இங்கே கர்நாடகாக்குள்ள வந்து தமிழ்தாய் வாழ்த்தினுடைய ஒரு வரியை போட முடியுமான்னு பாருங்க. முடியாது. ஏன்னா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கர்நாடகாக்குள்ள அவங்க என்ட்ரி ஆக முடியாது, வந்து ஒரு வரி கூட போட முடியாது. அதனால் ஈஸ்வரப்பா அவர்கள் செய்தது யாரையும் அவமதிக்கவில்லை. ஒரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்து போடப்பட்டாலும் அது முழுமையாக போடப்பட வேண்டும். அதுவும் இல்லை, காரணம் இங்கே தமிழ்தாய் வாழ்த்து இல்லை. அந்த டேப் ரெக்கார்டர் ஆபரேட்டர் கையில் அறகுறையாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து, அதை முழுமையாக போட்டிங்கன்னா அது தமிழ்தாய் வாழ்த்துக்கே அது இழுக்கு. இரண்டாவது, தமிழ்தாய் வாழ்ப்புக்கு முன்பாக இன்னொரு மாநிலத்தில் அந்த மாநிலுடைய பாடலை போடுவது தான் நியத்தி. அதைத்தான் ஈஸ்வரப்பா அவங்க செஞ்சாங்க. அண்ணா, அது ஒன்றும் இல்லைங்கண்ணா, சர்ச்சைங்கிறது எதுக்கு வேணாலும் ஆக்கலாம். அதாவது டிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களுடைய மொத்த டிஎம்கேவுக்கு ஒரே எதிரியாருன்னா அண்ணாமலை. டிஎம்கேவினுடைய தொண்டனிலிருந்து முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை தினமும் அண்ணாமலை புராணம் பாடாமல் அவங்க தூங்க போக முடியாது. அதைத்தான் இன்னைக்கு டிஎம்கே செய்கிறாங்க. அந்த புராணத்தில் புதுசாக கனிமொழி அவர்களும் சேர்ந்திருக்காங்க. நான் மறுபடியும் டிஎம்கேக்கு சொல்றது, நீங்க உள்ள வந்து கர்நாடகாக்குள்ள தமிழ்தாய் வாழ்த்து ஒரு வரி உங்களால் பாடக்காட்ட முடியுமான்னு பாருங்க. ஆனால் எங்களால் பாடக்காட்டி முடியும். காரணம், அப்படிப்பட்ட மரியாதையை தமிழக மக்களுக்கு கர்நாடகா மண்ணில் நான் உருவாக்கி இருக்கேன். உழைப்பின் மூலமாக இந்த மக்களுடைய ஆதரவை பெற்று, அதனால் தயவு செய்து இதை வைத்து நீங்க சர்ச்சை பண்றீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவும் கூட உங்கள் முகத்தின் மீது எக் இன் த ஃபேஸ் என்று சொல்லுவார்கள், அதுவும் உங்கள் முகத்தின் மீது வரத்தான் போகுது. பாஜகவினுடைய அந்த கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை, என்ன நடந்தது என்பதற்கான விளக்கத்தை News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்.